Hi friends, welcome back to Kamkur channel. நம்மளுடைய சேனல்ல ஆறுகளுடைய மே 15 வரைக்கும் அவங்களோட க்ளோட் சர்டிபிகேஷன் எல்லாம் ஃப்ரீயா பண்ண முடியும் அப்படிங்க அனௌன்ஸ்மென்ட் பத்தி நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ போட்டுறோம். நிறைய பேர் வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அந்த மாதிரி நிறைய அந்த எக்ஸாம் அந்த அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது இத பத்தி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதை பார்த்து எக்ஸாம் பண்ணிருக்கதாவும் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் சர்டிபிகேஷன் அட்டானமஸ் டேட்டாபேஸ் சர்டிபிகேஷன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அதுல வந்து சம் டம்ஸ் சம் டம்ஸ் வந்து எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். சரிங்களா, இதுல வந்து என்ன பார்க்க போறோம், இந்த வீடியோல ஒரு 10 கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். சரிங்களா, கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட. சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, விச் டாஸ்க் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி பெர்ஃபார்ம்டு பை த ஆரோக்கிள் அட்டானமஸ் டேட்டாபேஸ். அதாவது எந்த டாஸ்க் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்ம் ஆகாது ஆரோக்கிள் அட்டானமஸ் டேட்டாபேஸ்ல அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, பின்னாடி வந்து அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுல செகண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாஸ்க் அதாவது மாஸ்க்வேர் சென்சிட்டிவ் டேட்டா அப்படிங்கறத கண்டிப்பா வந்து உங்களால அந்த ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்ம் ஆகாது. அதாவது உங்களுடைய சென்சிட்டிவ் டேட்டா மாஸ்க்வேர் சென்சிட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் வந்து ஆகாது. அதான் வந்து இதுக்கான ஆன்சர். மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, விச் இஸ் த டேட்டாபேஸ் ஃபீச்சர்ஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஆட்டோமிக் டேட்டாபேஸ். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து டேட்டாபேஸ்ல வந்து ஃபீச்சர் கிடையாது அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாய்ஸ்ல ஆன்லைன் இண்டெக்ஸிங், ஃபிளாஷ்பேக் டேட்டாபேஸ், தென் ரியல் அப்ளிகேஷன் கிளஸ்டர் ரேக், தென் ஜாவா இந்த டேட்டாபேஸ். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஜாவா இந்த டேட்டாபேஸ் இதுதான் ஒரு ஆன்சர். இது வந்து அந்த ஃபீச்சர் வந்து வராது இதுல அட்டானமிக் டேட்டாபேஸ்ல. சரிங்களா, தென் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டூ அட்வான்டேஜ், அதாவது டேட்டா பம்பரை வந்து வச்சு மைக்ரேட் பண்றதா இருந்த ஆரோக்கிய டேட்டாபேஸ்க்கு என்னென்னலாம் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆரோக்கிய டேட்டாபேஸ் வந்து நம்ம அட்டானமஸ் டேட்டாபேஸ்க்கு வந்து மைக்ரேட் பண்றோம், டேட்டா பம்ப் மூலியமா பண்றோம் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜ் கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஏ அண்டு உங்களுக்கு இது டேட்டா பம்ப் வந்து சாரி டேட்டா வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, கேன் எக்ஸ்க்ளூட் மைக்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் லைக் இண்டெக்ஸ், அதாவது எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். சரிங்களா, மைக்ரேஷன் டைம்ல ஆப்ஜெக்ட் லைக் இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதாவது ரெண்டு ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ, தென் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பி தான் அதோடைய ரெண்டாவது ஆன்சர். அதாவது டேட்டாபேஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், நீங்க வந்துட்டு எதுல வேணா நீங்க வந்து ரன் பண்ண முடியும், எந்த பிளாட்ஃபார்ம் தான் ரன் பண்ண முடியும். இதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, டேட்டா பம்ப் வந்து உங்களுக்கு மைக்ரேஷன் டைம்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பிளஸ் அது எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டாக இருக்கு அப்படிங்கிறது அதோட ஆன்சர். தென் வந்து பாத்தீங்கன்னா, த டிஃபால்ட்டா 8 டே ரிட்டர்ன்ஸ் அண்ட் பீரியட் அங்கே கொடுத்துருக்காங்க அட்டானமஸ் டேட்டாபேஸ்ல வந்துட்டு. அதுக்கு வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், எங்க மாடிஃபை பண்ணணும்னு கேட்கறாங்க. அதாவது டிபிஎம்எஸ் ஒர்க்லோடு கெப்பாசிட்டியில வந்துட்டு எந்த சப் ப்ரோக்ராம் ப்ரொசீஜர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, அதாவது மாடிஃபை ஸ்னாப்ஷாட் செட்டிங்ஸ் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, தென் வந்து பாத்தீங்கன்னா, விச் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ வித் ரிகார்ட்ஸ் ஆர்கல் டேட்டா சிங்கை பத்தி எது வந்து ட்ரூ இதுல வந்து ட்ரூ அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, டேட்டா சிங்க் கேன் கனெக்ட் எனி ஜேடிபிசி, அதாவது எந்த ஜேடிபிசியா இருந்தாலும், அதாவது மேங்கோ டிபி லைக் ரெட் ஷிஃப்ட் அண்ட் சைபாஸ் எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர். தென் செகண்ட் ரெண்டுதும் கிடையாது, அந்த ஃபோர்த்தா இருக்கக்கூடிய டேட்டா சிங்க் வந்து டிஃபால்ட்டா அதோட டிரைவர்ஸ் ஃபுல்லா அவைலபிளா இருக்கும். எப்படி கனெக்ட் பண்ற மாதிரியோ அதோட டிரைவர்ஸ் ஃபுல்லா, அதாவது டிபி டூ, மைக்ரோஸ் எம்எஸ்எஸ்கியூஎல், மைஎஸ்கியூஎல், டெரா டேட்டா அப்படின்னு இது எதுக்கான எல்லாத்துக்கான டேட்டா வந்து அதுல அவைலபிளா இருக்கு. இதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, அப்போ டேட்டா சிங்க் வந்துட்டு எப்படி ஜேடிபிசி கம்ஃபர்டபுளாக இருக்கு பிளஸ் டிரைவர் எப்படி அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா, தென் ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ரீ டிஃபைன்டு ரோல் தட் எக்ஸிஸ்ட் இன் அட்டானமஸ் இன்க்ளூட் காமன் ப்ரிவிலேஜ். அட்டானமஸ் டிஃபால்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ப்ரிவிலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டேட்டா வேற ஒரு டெவலப்பருக்கு என்ன ப்ரிவிலேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது டிடபிள்யூன்றது டேட்டா வேற ஒரு ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடிய ரோல். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிடபிள்யூ அப்படிங்கிறது டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு வரும் ஷார்ட் ஃபார்ம்ல. டிடபிள்யூ ரோல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் டூ சிஸ்டம் ப்ரிவிலேஜ் தஸ் யூஸ் நீட் டு கிரியேட் அனாலிட்டிக் வியூஸ். அனாலிட்டிக் வியூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்கணும்னு கேட்குறாங்க ஒரு யூஸர் வந்துட்டு. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிரியேட் அனாலிட்டிக் வியூ இருக்கணும். சரிங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆட்ரிபியூட் டைமென்ஷன் இருக்கணும். சரிங்களா, இது ரெண்டு இருந்தால் தான் அவங்களால வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுதான் அதுக்கான ஆன்சர். தென் எயித் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த 3 மெத்தட் நம்ம அட்டானமஸ் டேட்டாபேஸ் வந்து டேட்டாவை லோட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன 3 மெத்தடில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கேட், ஆரோக்கிய கோல்டன் கேட் இருக்கீங்களா, அது மூலமாக பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பம்ப், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டேட்டா பம்பால் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் லோட், இந்த மூணு விதமாக நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டா வந்து லோட் பண்ண முடியும். சரிங்களா, நைன்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு டேட்டா
autonomous data warehouse வந்து using java jdbc jdbc வச்சு கனெக்ட் பண்றோம் அப்படினா என்ன proxy details எங்க செட் பண்ணனும்னு கேக்குறாங்க சரிங்களா நம்ம jdbc வழியா autonomous data warehouse வந்து adw கனெக்ட் பண்றோம் அப்படினா எங்க வந்து நம்ம proxy details செட் பண்ணனும்னு கேக்குறாங்க ஆக்சுவலா dns TNS names card வரா இங்க தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம் சரிங்களா அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா லாஸ்ட் क्वेश्चन 5th 10th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா when scaling OCP அதாவது அட்டெண்ட் டேட்டாஸ் நீங்க போனீங்க அப்படினா ஸ்டோரேஜ் இருக்கட்டும் CPU இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய ரிக்வெஸ்ட் கேட்ட மாதிரி இன்கிரீஸ் ஆகிரும் சரிங்களா அதான் அட்டெண்ட் டேட்டாஸ்ோட மெயினான ஒரு பர்பஸ் அப்படி வந்து நீங்க OCPU அதாவது CPU இன்கிரீஸ் பண்ணும்போது which statement true அப்படிங்க கேக்குறாங்க இந்த ஆன்சர் இதெல்லாம் எது வந்து ட்ரூவா இருக்கும் அதாவது ஆக்டிவ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அப்படிங்க கேக்குறாங்க அதல என்னன்னு கேட்டிங்க அப்படினா ஆக்டிவ் ட்ரான்சாக்ஷன் வந்து கண்டினியூ ரன்னிங் அன்அஃபெக்டட் அதான் மெயின் அதாவது இந்த மாதிரி ஓசிபி வந்து ஸ்டோரேஜ் இதெல்லாம் இன்கிரீஸ் ஆகும்போது எந்த விதமான ஆக்டிவ் ட்ரான்சாக்ஷன் வந்து இஷ்யூ ஆகாது அதாவது அது எதுவுமே ஸ்டாப் ஆகாது அது அன்அஃபெக்டட் இல்லாமல் கரெக்டாக ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அதுதான் அதோடைய ஆன்சர் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ தான் சரிங்களா ஓகே நம்ம வந்து ஒரு 10 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம் இதில் இது இல்லாமல் அவங்களே வந்து ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய PDF ப்ளஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அதையும் பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஆரோக்கியில் கொஞ்சம் ஃபெமிலியர் இருந்தேன்னா உங்களால் ஈஸியாக அதை வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா அது இல்லாமல் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சு இதில் பார்க்கலான்னு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு 10 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம் நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்து ஒரு 10 க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ பாய்